வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாட்டா. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வந்து எக்ஸைட்டிங் டியூட்டோரியல் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாஸ்ட் டியூட்டோரியல் என்னென்னா, கூகுளோட பாலிசி அப்டேட் சைட் சிஸ்டம் பற்றி பார்த்தோம். அது ரொம்ப நல்ல ஃபீச்சர்ஸ், நல்ல டூல்ஸ், அது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபேஸ்புக் டியூட்டோரியல் பெருசாக எதுவும் போடலை. ஏன்னா கூகுள் அளவுக்கு ஃபேஸ்புக்கு அந்த அளவுக்கு அப்டேட்டும் கொடுக்க மாட்டேன். ஆனால் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் ஃபேஸ்புக் கொடுக்கலனாலும், ஃபேஸ்புக் அட்வர்டைஸிங்கில் இருக்கிறவங்க, ஃபேஸ்புக் அட்வர்டைஸிங்கில் இருந்துகிட்டே டெவலப்மெண்ட் பார்க்குறவங்க, அந்த ஏபிஐ மூலமாக அந்த டேட்டா எடுத்துகிட்டு வரவங்க, அவங்க எல்லாருமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களாவே வேலையை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறது, எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட அனலைஸ் பண்ணுறதுக்கும் சரி, ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கும் சரி, அது வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எஃபிஷியண்ட்டாக பண்ணுறது எப்படி அப்படின்றத நினச்சி திங்க் பண்ணி, அது மூலமாக ஒரு சில டூல்ஸு, ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, அது எல்லாமே அவங்களாம் வந்து ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒன்று தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் போயிடலாம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் இருக்கேன் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் இருக்குது. ஓகே, க்ளோஸ். ஓகே, ஃபேஸ்புக் டூலில் நான் இங்கே இருக்கேன். ஸோ என்னோடய டூல் இது, பிஸ்னஸ் மேனேஜர் டூல் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேம்பெயின்ஸ், கேம்பெயின்ஸ்குள்ளே ஆட் செட்டு. ஸோ ஆட் செட்டுக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து டார்கெட்டிங்ஸ் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் கரெக்டாக. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கோயம்புத்தூர் இந்தியா டீட்டெயில் டார்கெட்டிங் எதுவும் இல்லை. இப்போ ப்ரௌஸ் பண்ணுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் டீட்டெயில் டார்கெட்டிங் வந்து இப்போ நான் வந்து ஃபுட் ரிலேட்டடாக பார்க்குறேன். ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, இவ்வளோ சைஸஸ் இருக்குது, இதான் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது. ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஸ்பைசி ஃபுட்டு, இந்த ஃபுட்லேயே வந்து ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் இருக்குது, இது இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது. ஃபுட் அண்ட் பேஜஸ் சர்வர், ஜாப் டைட்டில்ஸ், இந்த மாதிரி இவ்வளோ இருக்குது. இது ஒரு ஒரு வாட்டி வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது வந்து நீங்கள் வந்து எடுத்து போடுற மாதிரி இருக்கும். அதே சமயம் இதில் டோட்டலாக என்னென்ன ஆப்ஷன் இருக்குது ஃபேஸ்புக்கில் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஃபுட்டில் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது கரெக்டாக, ஃபுல்லாக நம்மளுக்கு இவ்வளோ இருக்குது. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சீ ஃபுட் எடுக்கிறேன், சீ ஃபுட் எடுத்து போட்டேன். அதுக்கப்புறமா வேறு என்ன, இந்தியன் ஃபுட்டு, இந்தியன் க்ரிசன், இந்தியன் ஃபாஸ்ட் ஃபுட்டு, இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர், ஃபுட் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸு, ஃபுட் அண்ட் ரெஸ்டாரண்ட் பேஜ் அட்மின்ஸு. ஸோ இந்தியன் ஃபுட்ஸில் இவ்வளோ இருக்குது. ஓகேங்களா? ஸோ முன்னாடி பார்த்ததுக்கு வந்து முன்னாடி வந்து இந்தியன் ஃபுட்டுன்ற ஆப்ஷன் வந்து நம்மக்கிட்ட இல்லை. ஜென்ரலாக நம்ம ஃபுட்டுன்னு போட்டோம், மறுபடியும் காமிக்கிறேன். ஜென்ரலாக இப்போ நம்ம வந்து ஃபுட்டுன்னு போட்டோம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபுட்ஸ் பற்றி இல்லவே இல்லை. ஓகேவா? இப்போ ஜாப்பனீஸ், ஜேஏபிஏன், ஜாப்பனீஸ் ஃபுட், ஜாப்பனீஸ் குசைன்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது இதில் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எதுவுமே வந்து இப்போ ஃபேஸ்புக் வந்து டக்குன்னு கொடுக்காது. நம்ம ஒவ்வொரு வாட்டி ரிசர்ச் பண்ணி பார்த்து 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 ரிசர்ச் பண்ணி நேரம் பண்ணி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக டைம் வேஸ்ட் ஆகும். டைம் வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கரெக்டான ஆடியன்ஸ் போகணுன்னா நம்ம அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். பட் இருந்தாலும் இதை விடையே ஒரு சின்ன சிம்பிள் மெத்தட் ஒன்று இருக்குது. அந்த மெத்தடு வந்து ஃபேஸ்புக் டெவலப்பர்ஸ் குரூப் மூலமாக போய், ஃபேஸ்புக் டெவலப்பர் சைட் மூலமாக போய்ட்டு நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் ஜஸ்ட் ஃபுட்டுன்னு போடுறேன். அந்த ஃபுட்டில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் ஃபுட்டில் இருக்குது அப்படின்றது எனக்கு ஒட்டுமொத்தமாக தெரிஞ்சால், அதே சமயம் ஒட்டுமொத்தமாக தெரிஞ்சதுக்கப்புறமா அதை நான் சர்ச் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஜஸ்ட்டு கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு சர்ச் பண்ணி எனக்கு என்ன தேவையோ, நம்ம மைண்டில் என்ன நினச்சிருக்கணும் அது இருக்கான்னு பார்க்குறதுக்கு சர்ச் பண்ணி அது அங்கே இருந்துச்சுன்னா நான் அப்படியே எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணால் எனக்கு எப்படி இருக்கும், அது எவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெவலப்பர்ஸ், டெக்னிக்கல் டெவலப்பர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களாவே ஓனாக க்ரியேட் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு ஃபேஸ்புக் ஆடியன்ஸ் எக்ஸ்பேண்டர் அப்படின்ற ஒரு டூலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது டூல் கிடையாது, பட் டூலுன்னு சொல்லிக்கலாம். சாஃப்ட்வேர் கிடையாது, கீஃப்ட்வேர் கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்க ஏபிஐ மூலமாக, ஃபேஸ்புக் ஏபிஐ மூலமாக கால் அடித்து அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு டெவலப்பர்ஸ்க்கு அது நல்லா தெரியும். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, எது பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸ்லாம் விட்டுரும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்குன்னா, பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் வந்து அந்த இமெயில் ஐடியில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் பண்ணி வச்சுட்டு க்ளோஸ் ஃபேஸ்புக் ஃபார் டெவலப்பர்ஸ் அப்படின்ற ஒரு சைட்டுக்கு போயிடுங்க. அந்த சைட் நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன். ஸோ ஃபேஸ்புக் டாட் டெவலப்பர்ஸ்ன்ற சைட்டுக்குள்ளே போயிடுங்க. போயிட்டு மை ஆப்ஸ், இங்கே மை ஆப்ஸ்ன்னு இருக்கும், மை ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஆப் இருக்குது, பட் இப்போதைக்கு எனக்கு இந்த ஆப் வேணாம். இப்போதைக்கு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன்.
ஓகே இப்போ வந்து எனக்கு ஆப்பே இல்லை. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும், ஆப்பே இருக்காது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணோம், க்ரியேட் அன் ஆப், பிஸ்னஸ் கேமிங் ஆச்சு, இது வந்து நன்னுன்னு கொடுத்துருங்க. டிஸ்பிளே ஆப் நேம் இப்போ வந்து ஏயூ டிஐ ஆடியன்ஸ் ஃபைண்டர். இந்த நேம் வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், அது வந்து உங்கள் இஷ்டம் தான். பிஸ்னஸ் மேனேஜர் அக்கௌண்ட் ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்குது, சும்மா பிஸ்னஸ் இது ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க ஓகேங்களா. இது கிளிக் பண்ணிட்டு க்ரியேட் அன் ஆப். ஓகே இப்போ வந்து இந்த ஆப் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, இங்கே போயிட்டு டூல்ஸ் API கிராஃப் எடிட்டர் எக்ஸ்ப்ளோரர் சாரி கிராஃப் எக்ஸ்ப்ளோரர் இங்கே போயிட்டு ஜென்ரேட் ஆக்சஸ் டோக்கன் இதை கொடுங்க, பர்மிஷன் கேட்கும், கண்டினியூவும் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து ஆக்சஸ் டோக்கன் வந்துருச்சு ஓகேவா. இப்போ என்னோடய பேர் வந்துருச்சு, இது வந்து என்னோடய அக்கௌண்ட் ஐடி, இது வந்து என்னோடய பேர் ஓகேங்களா, இது வந்துருச்சு. ஸோ இந்த ஆக்சஸ் டோக்கனை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதுதான் அந்த டூல் ஃபேஸ்புக் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பேண்டர் அப்படின்றது அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது வந்து இதுதான் அந்த டூல். அந்த டூலை ஓப்பன் பண்ணி இங்கே ஷீட் டூல், இந்த ஷீட் டூல் வந்து கிரெடிட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்களோட ஆக்சஸ் டோக்கன் வந்து இங்கே காப்பி பண்ணிங்க இல்லையா, அந்த ஆக்சஸ் டோக்கன், இந்த ஆக்சஸ் டோக்கனை காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து டோக்கன் இஸ்இக்குவல் டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த இஸ்இக்குவல்டுக்கு அப்புறமா இதை கிளிக் பண்ணி உங்கள் டோக்கனை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சுடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஷீட்டுக்கு வாங்க. இந்த ஷீட்டுக்கு போனதுக்கப்புறமா இங்கே டைப் கீவேர்டுன்னு இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஃபுட் ரிலேட்டடாக வேணும்னா இங்கே பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஃபுட் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் பாப்புலேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட் ரிலேட்டடாக என்ன ஆடியன்ஸ் இருக்கோ ஃபேஸ்புக்கில் அது எல்லாமே இங்கே வந்துருச்சு. நான் முன்னாடி வந்து இங்கே வந்து பார்த்தேன் அப்படின்னா வந்து நான் இப்போ அங்கே வந்து ஃபுட்டுன்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுட்டுன்னு போட்டேன்னா எனக்கு வந்து இவ்வளோ தான் இன்ட்ரெஸ்டே காட்டுது கரெக்டாக. ஒருத்தன் மிஞ்சு பண்ணா இருக்கும், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 25 தான் காட்டுது கரெக்டாக. ஆனால் இங்கே பாருங்கள்,428 காம்பினேஷன்ஸ் இருக்குது ஃபுட் ரிலேட்டட். இதில் இதில் வந்து நீங்கள் சொன்ன நான் சொன்ன மாதிரி ஜாப்பனீஸ் சம்மந்தப்பட்டதும், இட்டாலியன் கிரசின், சைனீஸ் கிரசின், ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட்டு எல்லாமே இங்கே இருக்குது. க்ராசரி ஸ்டோர்ஸு, பெட் ஃபுட்டு எல்லாமே இருக்குது. ஸோ அதோடய ஆடியன்ஸ் சைஸஸ் என்ன, அது என்ன பாத்தில் இருக்குது, அது டிஸ்கிரிப்ஷன் விட்டுருங்க. பட் அது என்ன டாப்பிக்கில் இருக்குது, இது எல்லாமே வந்து இந்த டூல் உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஆர்கானிக் இப்போ வந்து ஏதாச்சும் விஷயம் இந்த பெர்ஷியன் இதுன்னு இருக்கேன், 31, 95, 96, 40 பெர்ஷியன் கிறிஸ்டியன் ரெஸ்டாரண்ட்ஸ்ன்ற இந்த இதில் இருக்குது, பாத்தில் இருக்குது சரியா. இப்போ நான் காப்பி பண்ணுறேன், எங்கடா அதை காண போய்த்து பேஸ் பண்ணுறேன். ஸோ 31, 95, 96, 40 இன்ட்ரெஸ்டில் இருக்குது ஓகேவா. அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட், அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் பிரிஸ்பென் குரூசைன்ன்ற இதில் இருக்குது. அடிஷ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 31, 95, 96, 40 இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் பிரிஸ்பென் குரூசைன் இருக்குது ஓகேங்களா. 31, 95, 96, 40 இன்ட்ரெஸ்ட், அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் பிரிசைன் குருசைன் அப்படின்ற ஒரு இதுலேயே வந்து இது கரெக்டாக இருக்குது ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு டேட்டாவும் இங்கே எவ்வளோ பர்சனை ரீச் பண்ண போகிறன்றதும் தெரிஞ்சிடுது, அட் த சேம் டைம் வந்து என்ன பாத்தில் இருக்குன்றதும் தெரிஞ்சுது. சரி ஓகே இப்போ நான் வந்து நான் ரிசர்ச் பண்ணோம், JAPA ஜாப்பனீஸ் வந்துருச்சு, மொத்தம் 2 ஜாப்பனீஸ் இருக்குது ஓகேவா. ஓ இது 2 தான் காமிக்குது ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் நான், ஸோ இது மூலமாக என்னால் நான் என்ன பண்ண முடியும், ஈஸியாக எனக்கு என்ன தேவை அதை நான் பார்த்துக்க முடியும். இப்போ வந்து வேற என்ன ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்துச்சு, ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஜஸ்ட் பேஸ்ட் வந்துடுச்சு, கிளிக் பண்ணி விட்டு போயினே இருக்கலாம் நம்ம.
உங்கள் மைண்டில் நீங்கள் 10 ஆடியன்ஸ் இருக்குமா 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 இருக்குமான்னு நீங்கள் மைண்டில் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆஹா, இந்த ஆடியன்ஸ் இருக்கா, அந்த ஆடியன்ஸ் இருக்கா, நீங்கள் தேடிக்கிட்டே இருப்பீங்க. எதுக்கு? இந்த ஷீட் அடிச்சுக்கோங்க, இப்போ சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். கண்ட்ரோல் எஃப், உங்கள் மைண்டில் என்ன இருக்கோ கண்ட்ரோல் எஃப் தேடுங்க. இல்லையா? ஓகே, ரைட்டு. ஒன்றாவது இல்லை, ரெண்டாவது இல்லையா, இல்லை மூணாவது இல்லை, நாலாவது இல்லை. அவள் தான் முடிஞ்சு போச்சு. ஒன்று ஒன்றா இதில் போய் பார்த்து, ஒரு ஒரு கேட்டகரிக்குள்ளே போயிட்டு பார்த்து இருக்கா 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 இருக்கான்னு தேடுறதுக்கு ஷீட்டில் போவாங்க. ஷீட்டில் போயிட்டு அது இருக்கா, இருந்துச்சுன்னா அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. பார்த்து கீத்து எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு ஷீட்டை கிளிக் பண்ணி அந்த ஷீட்டில் பேஸ்ட் பண்ணுங்கவங்க. ஓகே, இது இருக்குது, இது இருக்குது, இது இல்லை, இது இல்லை அப்படின்னு. அவள் தான் முடிஞ்சிடுச்சு, சிம்பிள். ஸோ இந்த டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு வந்து நல்லா பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸைட்டிங் டியூட்டோரியல் உங்களை வந்து சந்திக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். தேங்க்ஸ் டு தட் டெவலப்பர் ஹூ கிரியேட்டட் இட். அந்த டெவலப்பருக்கு ரொம்ப 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 நன்றி. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பனாக இந்த இதை வந்து அவர் கொடுத்துருக்காரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வந்து நிறைய கண்டுபிடிக்கணும், ஏன்னா கண்டிப்பாக நான் டெவலப்பர் கிடையாது. அந்த மாதிரி ஏபிஎல்லாம் காலடிச்சு கீழடிச்சு இதெல்லாம் பண்ணி இந்த மாதிரிலாம் ஷீட்டில் கொண்டு வர்ற அளவுக்கு நான் டெவலப் பண்ணிட்டேன் அந்த சைடு கிடையாது. பட் இருந்தாலும் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் அவர் பேருக்குலாம் எனக்கு தெரியாது, இருந்தாலும் அவருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கப்புறமா இன்னும் இந்த மாதிரி எக்ஸைட்டிங் டியூட்டோரியல் உங்களோட சந்திக்கிறேன். அதிலிருந்து அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூடி வரைபெறுது உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாடா. ரொம்ப நன்றி. எல்லோரும் நல்ல ஹெல்த் அண்ட் சேஃபாக இருங்க. நன்றி.